அன்புள்ள ஓம் சரணப நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் ஜூலை 18ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை, ஆடி மாதம் 2ஆம் தேதி முதல் ஆடி 8ஆம் தேதி வரை உள்ள இவ்வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பேச்சு திறமை கொண்ட நபராக இயற்கையிலே இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். பொதுவாக இருப்பதை அனுபவிப்பதற்கு தடையும் தடங்கல்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்றால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். நியாயப்படி உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கூட சற்று தாமதமாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில தடைக்கு பிறகு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வரும் சற்று அதிகப்படியாக இருக்கும். இருந்தாலும் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 19 மாலை 4:50 மேல் 20-21 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 18-24 ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரனின் ராசியில் பிறந்த நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள். சிறப்பான ஒரு பேச்சு திறமை, அது மட்டும் இல்லாமல் பலருக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், நாளில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயல்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் கூட உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் பார்க்கின்ற பொழுது எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 18, 19, 20, 21 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 22, 23 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த இரு நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து பார்க்கின்ற போது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக சாதகமான பலன்களை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக இந்த வாரத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே,
புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நல்லதாக நினைத்து ஏதாவது பேசினால் கூட அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் ஒரு சில தேவையற்ற தடைகள் இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வருகின்ற 20ஆம் தேதி முதல் 3ஆம் வீட்டுக்கு செல்வதால் அதன் பிறகு வாழ்வில் சில நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் கூட ஒரு படிப்படியாக குறைந்து ஒரு சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு சில தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தால் எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 19, 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 24ஆம் தேதி சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் பார்க்கின்ற பொழுது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மூலமாக முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். கடகராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்து எதிலும் உறுதியோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு சில முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும். குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரியாக இருந்த தேக்கங்கள் எல்லாம் கூட ஒரு சில வகையில் மறைந்து சற்று அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்வது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதாரியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைக்கும். அதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக 22, 23, 24 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மூலமாக முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். எது எப்படி இருந்தாலும் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே பலருக்கு ஆலோசனை சொல்வதிலும் வழிகாட்டுவதிலும் பலரை வழிநடத்துவதிலும் வல்லவராக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். பல்வேறு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தால் ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் ஒரு சில முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில்
சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவானது சிறப்பாக ஒருபுறம் இருந்தாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு சில பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவு மிகவும் நன்றாக இருப்பதற்கான ஒரு அமைப்பானது இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 18, 19, 24 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது சிவ வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தால் சூழ்நிலையை தக்கவாறு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய ஒரு திறமை கொண்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், பாக்யஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஒரு சில முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது 3 இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை தக்க நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் ஏற்படும். நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்களுடைய ஆதரவின் காரணமாக பல்வேறு ஒரு வளமான முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தால் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஒரு சில வகையில் குறைந்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் பார்க்கின்ற பொழுது எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 19, 20, 21 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மூலமாக சாதகமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். துளாராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஒருவர் தவறு செய்தால் அதை தைரியத்தோடு தட்டி கேட்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9இல் புதன், 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன், 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக 18, 19, 22, 23 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில்
நீங்கள் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தால் பொதுவாக தைரியசாலி வாதிடும் திறன் கொண்ட நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் 10இல் சுக்கரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 9-10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக படிப்படியான முன்னேற்றங்களை அடைவீர்கள். கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் படிப்படியாக குறையும். ஏனென்றால் கடந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8இல் சூரியன் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது. கடந்த கால நெருக்கடிகள், கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி படிப்படியான வளர்ச்சிகளையும் படிப்படியான முன்னேற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிரும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 24 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தால் உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது, அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பொதுவாக பொது வாழ்வில் அதிகம் ஈடுபாடு கொண்ட நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தோமானால் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6இல் ராகு, 7இல் புதன், 9இல் சுக்கரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபார ரீதியாக படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக பல்வேறு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலைக்காரங்களால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்திற்குபவர்கள் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலை போல சற்று அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18, 19, 22, 23 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது, அலைச்சலை குறைத்துக் கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு குறிப்பாக லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது, அடுத்து பார்க்கின்ற பொழுது 2இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன் சஞ்சரிப்பது, 7-8இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. ஒரு புறம் பண வரவுகள் வந்தாலும் ஒரு புறம் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமேதே உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். அடுத்து பார்க்கின்ற பொழுது கிரகமைப்பு ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக செவ்வாயும் சூரியனும் 7இல் சஞ்சரிப்பது,
20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 8 சஞ்சரிக்க இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பார்த்தால் குடும்பத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நான் எப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பண வரவுகள் கூட சற்று தாமதப்படக்கூடிய ஒரு நிலையானது இந்த வாரத்தில் இருக்கிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்திருப்பவர்கள் சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது, அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 18, 19, 20, 21, 24 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் உறுதியோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். அடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த கால வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள்லாம் மறைவதால் மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக கூட ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 19, 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீனராசி நேயர்களே, உதவி செய்யும் பண்பும் நண்பர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பும் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 3இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். அது மட்டுமில்லாமல் வருகின்ற 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்களுடைய கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இந்த வாரத்தில் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் மறையும். மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 22, 23, 24 ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 18, 19 மாலை 4:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த 18, 19 ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.